இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். மித்ரன் ஜவஹர் என்னப்பா படம் பண்ணிட்டு இருக்காரு? இப்போ வந்து திருச்சிற்றம்பலம்னு ஹிட் படம் கொடுத்துட்டாரு, இதுக்கப்புறமும் கேப் எடுக்க போறாரா இல்ல படம் பண்ண போறாரா அப்படின்னு கேட்டுட்டுருவாங்க. உங்களுக்குலாம் ஒரு அப்டேட் பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரியவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இஷான் அப்படிங்கிற ஒரு நியூ ஃபேஸ் தான் இந்த படத்தில் நடிக்கிறதாகவும், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து விஜய் சேதுபதி வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் ஃபார் உமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கோட போட்டுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஜேம்ஸ் வசந்தன் இருக்கார்ல, அவரோட மியூசிக்கில் தான் வந்து இந்த படத்தோட பாடல்கள் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாடல்களாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி வந்து அவரோட மியூசிக்கில் வந்து கண்கள் இரண்டால் அப்படிங்கிற சாங்கெல்லாம் வந்து வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி சாங்காக இருக்க போகுது, சுப்பிரமணியம் படம் சாங் மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதா தெரியுது. ஸோ மித்ரன் ஜவஹரும் சூப்பரான ஒரு டேரக்டரில், அவரோட டேரக்ஷன் வந்து வரப்போ இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணியே பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.